இன்னொன்று வந்து ரெகுலராக நமக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. ஒரு 6 மாதம் 8 மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அறுக்கலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி அறுக்கும்போது நமக்கு வந்து ஒரு 10 அறுத்தால் கூட நமக்கு ஒரு 10,000 ரூபா வாரத்துக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 2.5 கிலோ வரும். ஒரு 10 மாதம் 11 மாதம் ஆனால் ஆவரேஜாக ஒரு 1.5 கிலோ 1 கிலோ வரும். 8வது மாதம் ஸ்டார்ட் ஆகும் நட்டு. 8வது மாதத்தில் ஃப்ரூட்டு ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்க. நல்லா மெயின்டைன் பண்ணால் அதுக்கு பிற்பாடு 1.5 வருஷம் 1.5 வருஷம் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம. சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். என் பேர் பி. காளியப்பன். வேளாண்மை துணை இயக்குனராக நான் வந்து பணியிலேருந்து ஓய்வு பெற்று இப்போ முழு நேரத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பப்பாளி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கடந்த ஒரு 4-5 ஆண்டாக நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். பப்பாளி இல்லாமல் வேறு க்ராப்பும் பண்ணிகிட்ருக்கேன். பப்பாளி பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் லேடி வெரைட்டி தான் நமக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து நல்லா இருக்கிற வெரைட்டியில் அதுதான் பாப்புலர் வெரைட்டி. சார் ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன ஏரியா சார், எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படி சொல்லிடுங்களேன். நான் வந்து இப்போ ஒசூரில் இருக்கோம். அந்த லேண்ட் வந்து ஒசூரில் இருக்குது, ஃபார்மு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகே சொல்லுங்கள் சார். இந்த ரெட் லேடி பப்பையை வந்து ஃபஸ்ட்டு நடுறதுக்கு முன்னாடி வந்து மண்ணை நம்ம வந்து பரிசோதனை பண்ணிக்கணும். ஒன்று இன்னொன்று வந்து மண்ணில் வந்து ஈரம் வந்து ரொம்ப தேங்கக்கூடாது. அதுதான் மெயின். பப்பாளி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நீர் தேங்கிச்சுன்னா பப்பாளி வேர் வந்து ரொம்ப அழுகிறோம், இலையெல்லாம் காஞ்சி விழுந்துடும். அதனால் வந்து மண் வந்து ரொம்ப வடிகால் வசதி இருக்கிறதா மண்ணாக வேணும். இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணில் வந்து அவ்வளோ வடிகால் வசதி நல்லா பண்ணியிருக்கிறோம். இது செம்மண்ணுங்கிறதுனால அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்காது. ஒன்று வந்து இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 6 அடிக்கு 6 அடி கொடுத்துருக்கோம். ஒரு செடிக்கு செடி 6 அடி, அதாவது பிட்வீன் த ரோஸ் ரோ டு ரோ 6 அடி. அது எடுக்கும்போது வந்து ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி குழி அடிச்சுட்டு அதில் வந்து நல்ல மகிண துளுவரம் ஒரு 20-25 கிலோ வரைக்கும் போடுறோம். போட்டுட்டு நம்ம ப்ரோ ட்ரையல்னு சொல்கிற அந்த ப்ரோ ட்ரையில் வந்து அந்த நர்சரியை வந்து ரெடி பண்ணுறோம். ஒரு 25-30 நாள் உண்ட நாற்றை வந்து இதில் நடணும். நடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆழமாக நடக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணி தேங்காத மாதிரியும் பார்த்துக்கணும். இது ஃபுல்லாமே ட்ரிப்பில் தான் ஓடிக்கிட்டுருக்கு. ட்ரிப்பில் ஓடுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான அட்வான்டேஜ், வேணுங்கிற உரத்தை வந்து நம்ம அப்படியே வந்து செடிகள் கொடுத்துடலாம். ரெண்டாவது, அதிகமான தண்ணி வந்து பப்பாளிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி நிறையா இருக்கக்கூடாது. அதனால் வந்து தண்ணி வந்து கச்சிதமான தண்ணி விடலாம். ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முறை தண்ணி ட்ரிப்பில் விட்டால் போதும். ஒரு 1.5 மணி நேரம் வந்து 2 மணி நேரம் சம்மரில் விட்டால் போதும். இது வந்து பப்பாளியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா 8வது மாதம் அதனுடைய முழு பழம் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் அறுக்கிறதுக்கு வந்துடும். நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அது பழுக்க ஆரம்பித்ததுலேருந்து 1.5 வருஷம் மகசூல் எடுக்கலாம். இந்த காயினுடைய கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். ஒரு 10% 15% வந்து கொஞ்சம் ஒப்லாங் இல்லாமல் கொஞ்சம் நீட்டமாக வரும். அதுதான் அதனுடைய கேரக்டர். மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒசூர் வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே வந்து இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி ஆவரேஜாக வந்து ஒரு 10 ரூபா கிலோ போனால் கூட ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 50-60 கிலோ வரைக்கும் வரும். அதாவது வாழையை விட இது வந்து லாபகரமான ஒரு கிராப்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை வந்து ரேட்டு வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஒரு சில சமயம் 20 கிலோ 20 ரூபாய்க்கும் போது, கிலோ 10 ரூபாய்க்கும் போகுது. இது பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கிலோ மினிமம் வந்தால் கூட 500 ரூபாயாச்சு. ஒரு 1100 செடி வரும். அந்த அளவுக்கு கணக்கு போட்டோம்னா நமக்கு செலவெல்லாம் போக ஒரு 2-2.5 லட்சம் ஒரு ஏக்கருக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பூச்சி நோய்கள் பார்த்திங்கன்னா இதில் இந்த மீலி பக்கு கொஞ்சம் வரும், அது கூட நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அல்லது ஒட்டுண்ணிகள் அது கிடைக்கிது, அது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதுக்கு உரம் வந்து ஃபெர்டிகேஷன் வந்து இது நிறைய காய்கள் வந்து வெளியே வர்றதுனால என்ன ஆகணும் கேட்டால் நிறைய உரம் தேவைப்படுது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ 3 மாதத்துக்கு 1 வாட்டியோ 6 மாதத்துக்கு 1 வாட்டியும் நம்ம வந்து துளு உரத்தை வந்து மாட்டு எரு வந்து நிறைய கொட்டி போடணும். அது இல்லாமல் ட்ரிப்பில் வந்து 19 நாள் அதனுடைய தேவைக்கு அறிஞ்ச மாதிரி இலைகள் பார்த்தாவே தெரியும். அந்த சிம்டம்ஸ் வரும்போது நம்ம ஃபெர்டிலைசரை வந்து ட்ரிப்பில் கொடுக்கணும். எக்ஸஸாகவும் உரம் கொடுக்காம அதுக்கு தேவையான அளவு கொடுத்தோம்னா நல்லா லாபகரமான ஒரு கிராப்பு. இதை வந்து நான் கண்டினியூவாக 4 வருஷமாக பேட்சாக போட்டுட்ருக்கேன். 500 செடி 600 செடி அந்த மாதிரி. ஸோ ரெகுலராக நமக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்குது. எல்லா விவசாயிகளுமே இதை பண்ணலாம். இங்கே தான் கூல் கிளைமேட்லாம் வேணும்னு இல்லை, ஹாட் கிளைமேட்லேயும் பண்ணலாம்.
இன்னொன்று வந்து இந்த பழத்தை வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடலாம், எனக்கு சுகர் பேஷண்ட்டு அவங்கவுங்கன்னு தேவையில்லை. பப்பாளி வந்து ரொம்ப நல்ல பழப்பயிர்களில் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு லாபகரமான ஒரு கிராப். ஏன்னா ஒரு வாட்டி நட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த கிராப் முடிகிறதுக்கு ஒரு 2.5 வருஷம் வரைக்கும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆர்கானிக் மெனியில் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அதனுடைய காய்ப்பு திறன் ஜாஸ்தியாக இருக்கும். பெரிய மேஜர் பெஸ்ட்லாம் ஒன்றும் இருக்கிறது இல்லை, நல்ல ஹெல்த்தியாக இருந்தாவே போதும். அப்பப்போ நுண்ணூட்டங்கள் கொஞ்சம் கொடுக்கணும். நுண்ணூட்டங்கள் கொடுத்தோம்னா பூக்கள் வந்து நிறையா கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும், பூக்கள் உதிராமலும் இருக்கும். அதனால் இதை வந்து எல்லா விவசாயிகளுமே சாதாரணமாக விவசாயம் பண்ணலாம், ஹாட் கிளைமேட்லேயும் பண்ணலாம். எத்தனையோ விவசாய பயிர்கள் இருக்குது சார், நீங்கள் ஏன் அந்த பப்பாளி தேர்ந்தெடுத்தீங்க? பப்பாளி வந்து எனக்கு மார்க்கெட் இங்கே ஒசூரில் நல்ல மார்க்கெட் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு வாட்டி நான் கிராப் வந்து உழுதுட்டு மறுபடியும் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி நட்டோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கண்டினியூவாக இருக்குது. இன்னொன்று வந்து ரெகுலராக நமக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. ஒரு 6 மாதம் 8 மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அறுக்கலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி அறுக்கும்போது நமக்கு வந்து ஒரு 10 அறுத்தா கூட நமக்கு ஒரு 10,000 ரூபா வாரத்துக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அனுகூலம். அதுதான் ஓகே சார். நீங்கள் அதாவது பப்பாளியில் நிறைய வெரைட்டி இருக்குது, நீங்கள் அந்த ரெட் லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி மட்டும் நீங்கள் ஏன் சார் தெரியும்? ரெட் லேடி வெரைட்டி தான் வந்து பாப்புலர் வெரைட்டி, அதுக்கு பிற்பாடு நிறைய வெரைட்டிகள்லாம் இருக்குது, அதில் வைரஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இதில் வந்து கலர் பார்த்திங்கன்னா வந்து நல்ல அட்ராக்டிவ் கலர் ஒன்று, ரெண்டாவது கீப்பிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும், இன்னொன்று வந்து இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சைஸு ஒரு கிலோ 1.5 கிலோ தான் வரும். ஸோ ஒரு வீட்டில் வாங்குறவங்க 3 கிலோ 4 கிலோ சைஸ்லாம் வாங்கி அதை சாப்பிட மாட்டாங்க. ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வந்துச்சுன்னா வீட்டில் போய் வாங்க சாப்பிட்றவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால் இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா இருக்குது. சார் நீங்கள் கீப்பிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இப்போ நாட்டு பப்பாளியெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், ப்ளஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஒன்றைக்கு அறுத்து வச்சோம்னா அடுத்த நாள் வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆயிரும் அந்த சதை. இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ ரைப் பண்ணானா கூட ஒரு 3-4 நாளைக்கு வந்து ஃபுல்லாக ரைப் பண்ணாலும் கூட நல்லா கீப்பிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும், நல்லா அந்த ஃப்ளஷ் வந்து திக்காக இருக்குது, அழகாக இருக்குங்க, அழகாமல் இருக்கும் அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே சார். சார் இது வந்து இந்தந்த மண்ணில் தான் பயிரிடணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா, வரையறை இருக்கா, இல்லை எல்லா மண்ணுக்குமே இது வருமா? இல்லை எல்லா மண்ணுக்கும் வரும். ப்ரொவைடர் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி மட்டும் தேங்கக்கூடாது. அதுக்கு வந்து ஈவன் நீங்கள் களிமண்ணில் கூட என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேட்டு பாத்தி அமைச்சு நல்ல வடிகால் வசதி பண்ணிங்கன்னா நல்லா வரும். சரிங்க. அதில் நுண்ணூட்டம் ஒன்று மட்டும் கொஞ்சம் குறைபாடு ஜாஸ்தி இருக்கும் களிமண்ணில். அதை வந்து நம்ம ட்ரிப்பில் வந்து நிறைய கீலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு கிடைக்குது, அது வந்து ஒரு 10 நாளைக்கு 1 வாட்டி 5 நாளைக்கு ட்ரிப்பில் கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அதனுடைய இது நிவர்த்தி ஆயிரும். எல்லா மண்ணுக்குமே வந்து தண்ணி மட்டும் தேங்கக்கூடாது, அதுதான் பொதுவான இது. சார் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்கள் காட்டிலே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா தோட்டத்திலேயே? ஆமாம். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எப்படிங்க சார் ஒரு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி? இல்லை வந்து எல்லா இடத்துலையும் வந்து பப்பாளி விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிலையுமே பப்பாளிக்கு வந்து ஒன்றும் டிமாண்ட் இல்லாமலாம் போகலை. சரி. இப்போ வாழையை பொறுத்த வரைக்கும் வேணா கூட நிறைய இடங்களில் வந்து ரேட்டு வித்தியாசம் வருது போகுது வருதுன்ட்டு. இது வந்து பெரிய அளவில் வந்து ஏரியாவும் பெரிய ஜாஸ்தி கிடையாது, ஒரு சில ஏரியாவில் தான் இருக்குது. இல்லை நிறையா ஸ்கோப் இருக்குது, நிறையா வந்து சில சமயம் நார்த் இந்தியா கூட ஒரு 20 டன் 30 டன் இருந்துக்கிற கூட விவசாயிங்கிட்ட வந்து நிறையா கூட வாங்கிட்டு போகிறாங்க. பேக்கரிக்கு காயாக கூட யூஸ் பண்ணுறாங்க, நிறையா விரும்பி சாப்பிட்றாங்க. இது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே சாப்பிட்லாம், ஹைலி நியூட்ரிஷியஸ். அதனால் இன்னும் நிறையா டிமாண்ட் இருக்குது. டிமாண்டு சப்ளை பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா டிமாண்டே இருக்குது, சப்ளை வந்து இன்னும் மீட் அவுட் பண்ண முடியாது அந்தளவுக்கு இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து அதாவது ரோவுக்கு ரோ வந்து நீங்க 6 அடின்னு சொல்லியிருக்கீங்க, செடிக்கு செடி எத்தனை அடி சார்? 6 அடி தான். 6 ஸ்கொயர் அப்படியே? ஆமா, 6 அடி பெட்டுக்கு பெட்டு 6 அடி. சரிங்க. செடிக்கு செடி 6 அடி. 6 அடி முதல்ல வந்து ஆரம்பத்து காலத்துல ஒரு 3-4 மாசத்துல வந்து இலை ஒன்னோட மோதிர மாதிரி தெரியும். அப்புறம் மேலே போக போக காய் ஃப்ரூட்டிங் ஆனோடனே ஃப்ரூட் செட் ஆனோடனே இலைகளுடைய சைஸ் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் நம்ம ஃபெர்டிலைசேஷன் கொடுத்துட்டு வந்து இப்போ பாருங்க 6 அடிக்கு 6 அடி இலை மோதாது, கரெக்டாக தான் இருக்கும். சார் இதில் வந்து இந்த பூச்சி தொல்லைகள் வந்து எல்லா பயிர்களையுமே கொஞ்சம் சிரமப்படுத்து விவசாயிங்களை, இது எப்படி சார் இந்த பயிரில் வந்து அந்த வைரஸ் ஒன்று வரும், அந்த வைரஸ்க்கு மட்டும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அது பூச்சி மூலமாக தான் பரவுறது. அதுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு 1 வாட்டி இந்த ஊடுருவி பாயக்கூடிய ஒரு பூச்சி மருந்துகள் மட்டும் அடித்தா போதும். அது பிற்பாடு ஒன்றும் ஹெல்த்தியாக செடி வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாவே ஒன்றும் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஜாஸ்தி வராது. அதே மாதிரி ஏதாலும் வில்ட்டு கில்ட்டு வரும் ஆரம்ப காலத்தில், பெருசாக ஒன்றும் பாதிப்பு காலத்தில் ஈஸியாக ரெக்கவர் ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். கம்மி தான், ஒன்றும் பெருசாக ஒன்று. சார் நீர் செலவு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி சார் இருக்குது? மற்ற வந்து மற்ற கிராப்போட கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரிப்பில் 2 ஹவர் கொடுத்தா கூட போதும். சரிங்க. நிறைய வாட்டர் லவிங் கிராப் கிடையாது, ஒரு வாரத்துக்கு ஒரு 2 ஹவர்ஸ்
கொடுத்தா போதும், அதை வச்சு அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ட்ரிப்பு பெஸ்ட்டு, ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டிங்கன்னா இந்த சைடு ரூட்டும் எடுத்துக்கும், இந்த சைடு ரூட்டும் எடுத்துக்கும். சரிங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆர்கானிக் மீடியம் நிறைய கொடுங்க, கம்போஸ்ட் நிறையா கொடுத்தோம்னா இன்னும் அந்த வெயிலுக்கெல்லாம் தாங்கும், நல்லாயிருக்கும். உரங்கள் அதிகமாக வேண்டாம், வந்து ஆர்கானிக்காக ஆர்கானிக் நிறையா கொடுக்கலாம் சார். இதில் வந்து நாற்றுக்கெல்லாம் நீங்கள் வந்து எங்கே சார் வாங்குறீங்க? இது ஆக்சுவலாக சீட்லெஸ் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம், இது வந்து ஹைபிரிட் சீடு தான். இது வந்து ஒரு சில கம்பெனிகள்லேருந்து தான் கிடைக்குது. இப்போ நர்சரிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த தக்காளி நாற்று அதெல்லாம் புரோட்ரியான்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த குழித்தட்டு முறை. ஆமாம் சார், அந்த இதில் என்ன பண்ணுவாங்க, அந்த காயற்பத்தெல்லாம் போட்டு இந்த விதையை ஒவ்வொன்றா எடுத்து ஊணுவாங்க. ஜென்ரலாகவே பப்பாளியில் வந்து ஜெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% 70% தான் வரும். இதை நாம் வந்து டைரெக்டாக சீடில் போட்டோம்னா என்ன ஆகணும், நம்ம மண்ணில் போட்டோம்னா அதனுடைய பேத்தஜன்ஸ்லாம் அட்டாக் ஆகி ராட்டிங்க வந்துடும். அதனால் புரோட்டையில் கொடுத்து அவங்க ப்ரொடெக்டட் இதில் போட்டுட்டாங்கன்னா ஜெர்மினேஷன் அனுப்பி நம்ம இப்போ இவ்வளோ ஏரியா ஒரு 1000 நாற்று வேணும்னா அவங்கள்ட்ட அட்வான்ஸை சொல்லிட்டுன்னு வச்சிங்களேன். சரிங்க சார், அவங்க வந்து போட்டு வச்சிடறாங்க. அவங்க மழை பெய்யறப்பெல்லாம் அந்த சானிடேஷன்லாம் பண்ணி க்ளீனாக பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி கரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு 25-30 days எடுத்து வந்து நட்டலாம். அதனால் நமக்கு என்ன 1-2 ரூபா ஜாஸ்தி பண்ணாலும் கூட ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். அந்த தக்காளி அந்த பப்பாளினுடைய இது வந்து கருத்து வந்து நல்லாயிருக்கும், அந்த தண்டு நல்லா திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து நட்ட உடனே என்னாகுன்னா மழைகளை பெஞ்சுன்னா அந்த அழுகெல்லாம் வந்து இதாகிடும். அதனால் நாங்கள் வெளியில் கொடுத்து தான் வாங்கிக்கிறோம். இது எல்லாமே யார் வேணாலும் போட்டு கொடுக்குறாங்க. இங்கே 2-3 பேர் இருக்காங்க. எங்கே சார் ஒசூரில் கிடைக்கும்? ஒசூர்லேயே கிடைக்குது, ஒசூர்லேயே யார் சொன்னாலும் வாங்கி கொடுங்க. இன்னும் வேறு வேறு மாவட்டங்களுக்கு இங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க. சப்ளை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எந்த மாவட்டத்தில் பப்பாளி பயிரிடணும் அப்படின்னா கூட ஒசூர்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம், லோக்கல் இருந்தாலும் வாங்கிக்கலாம். அங்கேயே கூட ப்ரோட்ரியில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ நர்சரியில் சீடு சொல்லணும்னா அவங்களே கூட போட்டு கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்துடலாம் சார். விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஈல்டு அதாவது தரக்கூடிய ஒரு பப்பாளி ரகம்னா இதுதானா சார், இல்லை இது தவிர இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நல்லா போயிட்டு இருக்கு? ரெட் லேடி. ஆமாம் ஆமாம், ஸ்வீட்னஸ்ஸு, கீப்பிங் குவாலிட்டி, ரெண்டாவது ஃப்ரூட் சைஸு, கலரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவுட்பீட்னு வந்து இதுதான். ஓகே சார், இப்போ ஒரு பழம் வந்து மேக்ஸிமம் என்ன வெயிட் சார் வரும்? ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 kg வரும். ஒரு 10-11 months ஆனால் ஆவரேஜாக ஒரு 1.5 kg 1 kg வரும். அப்போ குறைஞ்சிக்கங்க, கொஞ்சம் குறையும். ஆனால் காய் நிறையா இருக்கும், அப்போ வந்து கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் குறையாது. தொடர்ந்து நமக்கு வந்து எத்தனை நாள் வந்து அதாவது எத்தனை மாதங்கள் வந்து ஈல்டு கிடைச்சிட்டு இருக்குங்க சார்? 8வது மாதம் ஸ்டார்ட் ஆகும் நட்டு, 8வது மாதத்தில் ஃப்ரூட்டு ஃபர்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்க, நல்லா மெயின்டைன் பண்ணால் அதுக்கு பிற்பாடு 1.5 வருஷம் 1.5 வருஷம் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஓகே சார். சார் இப்போ வந்து இப்போ அதாவது பப்பாளியை இதை வந்து மறுபடியும் அழிச்சிட்டு மறுபடியும் இதே பப்பாளி போடலாங்களா இல்லை வேற வயலாக ரொட்டேஷன் சொல்கிறோம். இப்போ இதில் போட்டிங்கன்னா கிளை வில்ட் இருக்கும், அல்லது வந்து லீஃபில் இதெல்லாம் ரொட்டேஷன் ஆகும். ஒரு 1 year வேற கிராப் மாற்றிட்டு ஒரு 6 months சனப்பை கிணப்போ போடலாம், அது வேறெல்லாம் போட்டு திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப நடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே சார். சார் உங்களுடைய அனுபவத்தில் வந்து ஒரு செடி வந்து என்ன காஸ்ட், அதோ வருஷத்துக்கு என்ன நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது? அதனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்னேன் ஒரு 1.5 வருஷம் 1.5 வருஷத்தில். ஸோ மினிமம் வந்து ஒரு 50-75 kg வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரிங்க, ரொம்ப கம்மினா கூட 60 kg வரும். 60×10 ரூபாய்னு வச்சா கூட 600 ரூபாய் ஆச்சு, கிலோ 10 ரூபா ஒரு சில கொடுக்கும்போது. ஆமாம், 600 ரூபாய் எதிர்பார்க்கலாம் ஒரு செடிக்கு. அப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி சார் அதில் வைக்கலாம்? ஒரு 1100 செடி வைக்கலாம். ஒரு 660,000 வச்சுக்கிட்டா கூட செலவு வந்து ஒரு 2 லட்சம் பண்ணால் ஒரு 4 லட்சரூபா மினிமம் ஒரு 1.5 வருஷத்தில் கிடைக்கிது. அதாவது 660,000 செலவு போயிட்டால் கூட நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் சார்? ஒரு 4 lakhs கிடைக்கலாம். 4 lakhs கிடைக்கும் ஒரு 1.5-2 இயர்ஸில். சார் இந்த மாதிரி இது இப்போ ப்ராஃபிட் இந்த அளவுக்கு வருதுங்கிறது தெரிஞ்சு கூட நம்ம விவசாயிகள் வந்து இதை வந்து நல்லா தெரிஞ்ச விவசாயம் பப்பாளி விவசாயிகள் வந்து தெரிஞ்சு ஒன்ஸ் போட்டாங்கன்னா அவங்க கண்டினியூ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. புதுசாக போடுறவங்க தான் நிறைய டிசீஸ் வந்துடும் அது பயந்துட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டிங் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சைக்கிளில் தள்ளிட்டு போகிறாங்க தள்ளுவண்டிக்காரங்க, அல்லது பெரிய பெரிய மால்லாம் கூட ரெகுலராக கொண்டு போய் கொடுத்தோம்னா வாங்கிக்கிறாங்க. இதை விட இப்போ 10 ரூபா ஃபார்மில் எடுக்கிறாங்கன்னா நம்ம கொண்டு கொடுத்தா 5 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க, டைரெக்டாக நம்ம கொண்டு கொடுத்துலாம் எடுத்துக்கலாம், நிறையா ஸ்கோப் இருக்குது. இப்போ ஹோல்சேலாக நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிட்டோம்னா கூட நம்ம வந்து அவங்க நமக்குலாம் வந்து நிறையா இப்போ நாங்கள் என்னோடய டிமாண்ட் மீட் அவுட் பண்ண முடியல, இப்போ இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, இப்போ நான் கொண்டு போய் கொடுத்தனா 20 ரூபீஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி மேட்ச் ஆகுது அப்படி பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பழ வகைகள் எல்லாமே கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அபூர்வம் தான் சார், இல்லைங்களா? இப்போ அதுவும் இல்லாமல் பப்பாளியில் வந்து நிறைய சத்து பொருள்கள் இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம். இருந்தாலும் மக்களுக்கு வந்து பெருசாக அதை விழிப்புணர்வு கிடையாது, பப்பாளி சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. உங்களுக்கு அதை பற்றிய கருத்து என்ன சார்? பப்பாளி வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஒன்று இன்னொன்று, இந்த பேஷண்ட்டு தான் சாப்பிட்ணும் அந்த பேஷண்ட்டு தான் சாப்பிட்ணுங்கிறதும் கிடையாது, வரை மாதிரி கிடையாது. இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விட்டமின்ஸ்லாம் அதில் நிறைய இருக்குது, பப்பாளி வந்து நிறைய இருக்குது. இது வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் வரணும், நிறைய இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க,
இருந்தாலும் கொஞ்சம் அவேர்னஸ் வரணும். மற்ற கிராப்பு ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25 ரூபா 30 ரூபா போட்டால் தான் ஒரு கிலோ கிடைக்கும். பட் இது வந்து மினிமம் ஒரு 15 ரூபா, இப்போ ரீட்டைல் வாங்கினா கூட நம்மகிட்ட 10 ரூபா வாங்கினா கூட ரீட்டைலே 15 ரூபா ஆகும். 15 ரூபாய்க்கு ஒரு சீப்பான ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒரு ஃப்ரூட் வாங்கினா ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். பட் ஹெல்த் வைஸு, நியூட்ரிஷன் வைஸு, ஏஜ் வைஸு பெஸ்ட்டு ஃப்ரூட்டு வந்து பப்பையா தான். ஓகே சார், நீங்கள் இப்போ வந்து ஹொசூரில் இருக்கிறீங்க, பார்க்குற நண்பர்கள் வந்து யாராவது வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரீட்டைலாக நீங்கள் கொடுப்பீங்களா சார் கிலோ கணக்கில்? ரீட்டைலாக இப்போ நிறைய பேர் இந்த பக்கம் வாக்கிங் வரவங்களும் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் வந்து இங்கே அவங்களே ஃப்ரூட் வந்து இங்கேயே பறித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்க, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் வர்றாங்க, அந்த மாதிரியும் கொடுக்குறோம். மீதி வந்து இங்கேயே வந்து சில்லறை வியாபாரிங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே மீறி போனால் தான் நம்ம மார்க்கெட் போகிறோம். சரிங்க, இங்கே அப்படியே அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இப்போ இன்றைக்கி நிலவரம் வந்து ரேட் என்ன சார் போகுது உங்களுக்கு? இன்றைக்கி வந்து ரெண்டு ரீட்டைல் நான் வந்து கொண்டு ஹோல்சேலாம் கொண்டு கொடுத்தேனா 20 ரூபீஸ் கொடுக்குறேன். இங்கே தோட்டத்தில் வந்து 10 லிருந்து 15 வரைக்கும் எடுக்கிறாங்க. சார், பப்பாளி பொறுத்த வரைக்கும் அதாவது நடவு நடுறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்குமே உர நிர்வாகம்லாம் எப்படி சார் போடணும்? அதாவது ஆர்கானிக் தான் போடணுமா இல்லை என்ன ஆர்கானிக் போடலாமா? 100% ஆர்கானிக்னும் தேவையில்லை. எப்போலாம் ஆர்கானிக் போடணுமோ நல்லா போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நடும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு குழிக்கு வந்து நான் சொல்கிறேன் 1.5 அடிக்கு 1.5 அடி குழி அடிக்கணும்னு. அதில் ரப்போ வந்து கம்போஸ்ட்டு நல்ல மாட்டு எரு வந்து நம்மகிட்டே நாட்டு மாடுகள்லாம் இருக்குது, அந்த எரு வந்து ரப்பிடலாம். அதுக்கு பிற்பாடு வந்து எனி கிராப்புக்கு வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷு கம்பல்சரியாக வேணும். இதை வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ட்ரிப்பில் கொடுக்குறதுனால நாங்கள் 19 நாள்ங்கிற முறையில் கொடுத்துட்றோம். அதுக்கு போக வாரம் வாரம் அதனுடைய லீஃப் பார்த்தா தெரியும். அந்த ஃபஸ்ட்டு லீஃப் டெண்டர் லீஃப் பார்த்திங்கன்னா எல்லோ இங்கே இருந்ததுன்னா அதில் நைட்ரஜன் டெஃபிஷியன்சியாக அல்லது பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சியாச்சும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீக்லி ஒரு இன்டர்வல்ஸில் ட்ரிப்பில் வந்து ஒரு 5 கிலோ மைக்ரோ நியூட்ரியண்டோ அல்லது இதோ மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருந்தோம்னா அதனுடைய ஹெல்த்தினஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். டெஃபிஷியன்சி பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். நிறைய எக்ஸஸும் கொடுத்தாலும் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஜாஸ்தி வரும், கம்மியாக கொடுத்தாலும் ஈல்டு குறைஞ்சிரும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லீஃபுக்கும் சென்டரில் ஒவ்வொரு பூ வரும், அந்த பூ வந்து கீழே ட்ராப் ஆகாமல் இருக்கணும். ஒன்றும் வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கொட்டும், அல்லது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் கொட்டும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம். ஓகே சார், அந்த பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ரெகுலராக வந்து நிறைய கம்போஸ்ட் போட்டு 19 நாள் அந்த மாதிரி அதுக்கு என்பிகே கண்டினியூவாக கொடுத்துட்டு மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கணும். இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் நிறைய லிவிங் கிராப்பு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து போராக்ஸ் கொடுப்போம். போராக்ஸ் வந்து வாட்டர் ஷெல்பில் கிடைக்குது. அது இல்லாமல் காப்பர், ஜிங்க்கு, மேங்கனீஸும் எல்லாமே இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவை. அதனால் வந்து வீக்லி ஒன்ஸு அது ட்ரிப்பில் கொடுத்துட்டோம்னா அதுக்கு வேணுங்கிறது சரியாக போகும். சார், இப்போ நீங்கள் வந்து நிறையா நியூஸ் நியூட்ரிஷன் பற்றி சொல்கிறீங்க. சாதாரணமாக ஒரு படிக்காத விவசாயிகள் இருக்காங்கன்னா அவங்க எப்படி சார் பப்பாளி பயிரிட்டு அவங்க எப்படி இதெல்லாம் வந்து கற்றுக்க முடியும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் யார் கேட்டாலும் எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. சரிங்க, அந்த மாதிரி எல்லா பிளாக்லேயும் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸ்லாம் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டாலும் தெளிவாக சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணால் நம்ம சொல்லுவோம். உங்கள் நம்பர்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக சார் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க பப்பாளி? பப்பாளி நான் இப்போ இதோட 5வது கிராப் எடுத்துகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்க, இது 5வது கிராப் இப்போது. இது இப்போ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெகுலராக எனக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கிறதுனால இது ஒரு 1 ஆஃப் த கிராப். நிறைய கிராப் பண்ணிகிட்டு இருக்கேன், இது வந்து ஒரு 1 ஆஃப் த கிராப். சார், நடைமுறைன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து எந்த மாதம் தான் இந்த மாதம் நடணும் அப்படின்னு ஒரு இருக்குங்களா, இல்லை வருஷத்தில் எப்போ வேணாலும்? வருஷத்தில் எப்போ வேணாலும் நல்லா, அதாவது மழை காலத்தில் விட்டுட்டு மழை வந்து உங்களுக்கு நடுறப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்து நல்ல வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போனா நடலாம். இன்னொன்று என்னென்னா மார்க்கெட்டிங் பார்க்கும் ரம்ஜான் மேட்ச் பண்ணி நடலாம். ரம்ஜான் வர்றதுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி ஃப்ரூட்டிங் 8 மாதம் ஆகுதுன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த 8 மாதம் வந்து ரம்ஜான் அப்போ கோயின்சைட் மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா இப்போ இன்றைக்கி 10 ரூபா விற்கிறது ரம்ஜான் அப்போ 25 ரூபா விற்கும் தோட்டத்திலேயே. ஸோ அந்த 1 மந்த்து நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும். அதாவது ரம்ஜான் அப்போ பப்பாளியோட ரேட் பீக்குக்கு போயிடுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், விளக்கூடியது. நிறைய பேர் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி நடுவாங்க. சரிங்க, நம்மளும் அப்படி தான் மேட்ச் பண்ணி நடுவோம். அந்த கிராப் வந்து ஒரு ரம்ஜானாவது மீட் பண்ணும். அப்போ என்ன மாதம் சார் இது நடணும் இங்கிலீஷ் மாதத்துக்கு? சரியா இங்கிலீஷ் மாதம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வந்து 8 மாதம் முன்னாடி, சில சமயம் ரம்ஜான் நவம்பரில் அந்த மே ஜூனில் கூட வரும். அதுக்கு தகுந்த மாதிரி 8 மாதம் பிளான் பண்ணும், நவம்பர் குள்ளே நட்டு முடிச்சிடணும். அப்போ நல்லா நமக்கு ஒரு ப்ராஃபிட்டாக கிடையாது. மேக்ஸிமம் அந்த ஃப்ரூட்டு வர்றப்போ இனிஷியலாக அதுக்கு மேட்ச் ஆகும். ஓகே சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வப்பாளியை பற்றி, வப்பாளி எதிர்காலத்தில் நடக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை தகவலையுமே சொல்லிட்டீங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.